கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் மங்கள வார்த்தையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்னோட எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இப்படியாய் சொல்கிறது: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மாந்திரிக வல்லமைகளையும் கண்டு பயந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் ஒன்றை சேதப்படுத்தாதுப்பா, நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்களே, அதை மிதிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் காலின் கீழே போட்டு அது மேலே ஏறி மிதித்து நடந்து போயிட்டே இருந்து ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் போதும், யாரோ எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு சைவனை செய்துட்டாங்க, யாரோ என் பேரில் பொறாமப்பட்டு என்ன பண்ணிட்டாங்களோ தெரில, அதனால தான் இன்றைக்கி எனக்கு இந்த கஷ்டம், இந்த வியாதி, இந்த தோல்வி, இந்த கடன், இந்த தரித்திரன்னு சொல்லி அநேகர் அடுத்தவங்க மேலேயே சந்தேகப்பட்டுருக்கிறீங்க. உண்மையாகவே அடுத்தவன் உனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டா கூட சரி, அவன் மந்திரவாதம் பண்ணவங்கிட்ட போயிட்டு ஏன் பண்ணேன்னு நீங்கள் கேட்க முடியுமா, இல்லை அதை நிறுத்துன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது, அது அவனுடைய இஷ்டம், அவனுடைய மனநிலை. ஆனால் யார் உனக்கு மந்திரவாதம் பண்ணினாலும், யார் உனக்கு சேவனை செய்தாலும், அது உன்னை அழிக்காதபடிக்கு உன்னை காத்துக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், வசனங்களை கொடுத்துருக்கிறார், அதை வச்சு நீங்கள் ஜெயம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் முதல்ல நம்பணும், இந்த வார்த்தையை நீங்கள் முதல்ல விசுவாசித்து அதை செட்டப் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் பெருசாக்கிட்டே இருக்காதீங்க. விசுவாசம் ஒரு நாள் பெரிய ஆளாக்க விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை பெருசாக நினைங்க. ஆண்டவர் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை, அதை மேற்கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மந்திரவாதமே பண்ணியிருந்தாலும் அதை மிதிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. உனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே சோதனைக்காரன் சோதிச்சானா உங்களை சோதிக்காமல் விடுவானா என்ன? ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஜெயம் எடுத்தார். அதே போல் நீங்களும் இந்த வசனத்தை கொண்டு இந்த பிசாசனுடைய கிரியைகளையும் மாந்திரிக வல்லமைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். லேகியோனுக்குள்ளிருந்து அசுத்தாவிகளை ஆண்டவர் வெளியேற்றின பொழுது அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். நீங்களும் இன்றைக்கு பிறகு ஒருவேளை இந்த பிசாசனுடைய செய்கைகளினாலேயோ மாந்திரிக வல்லமையினாலோ புத்தி பேதலித்திருந்தால், டிப்ரெஷனில் இருந்தால், ஆண்டவர் அந்த ஆவிகளை எல்லாத்தையும் வெளியேற்றி இன்றைக்கு உங்களுக்கு இறக்க செய்வார். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அதை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு வசனத்தின் மூலமாக ஜெயமெடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை கடந்த நாட்களிலே அவைகள் என் பிள்ளைகளை சேதப்படுத்தியிருந்தால் அந்த சேதபாதங்களிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். மாந்திரிக கட்டினால, செய்வன கட்டினால, விசுவாசின் போராட்டத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை தாரும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு இவர்கள் காலையில் கேட்ட இந்த சத்திய வசனங்கள் என் பிள்ளைகளை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்தில் நிலைநிறுத்தட்டும். சந்தோஷமாய் பிள்ளைகள் வாழட்டும். இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், இழந்து போன பெயர் புகழ், இழந்து போன ஆரோக்கியம் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை இயல்பு நிலைக்கு நீ திரும்ப பண்ணு. உங்களை நம்பி காலையிலேயே மங்கள வார்த்தையை என் பிள்ளை கேட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி நீ சொன்னபடி இவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து என் பிள்ளைகளை இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழப்பண்ணு. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.